தமிழ் மொழியில் ஆங்கில உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் அந்த மொழியின் எழுத்துக்கள், எழுத்துக்களின் உச்சரிப்புகள் மற்றும் இலக்கணம் தேவை. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஆங்கில உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் மற்றும் அதன் உச்சரிப்புகள். ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் உள்ளது என்பது நமக்கு தெரியும். ஏ டு இசட். உயிரெழுத்துக்கள் வவல்ஸ், ஃபைவ் லெட்டர்ஸ், AEIOU. மெய்யெழுத்துக்கள் கான்சனன்ஸ், மற்ற எழுத்துக்கள் அனைத்தும். தமிழ் மொழியில் ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு வரும். உதாரணமாக ஆ என்ற தமிழ் எழுத்துக்கு அ என்ற உச்சரிப்பு தான் வரும். ஆனால் ஆங்கிலத்தில் ஏ என்ற எழுத்துக்கு ஏ என் உச்சரிப்பு மட்டும் அல்லாமல் அ அ அ போன்ற உச்சரிப்பும் உள்ளது. அ இந்த உச்சரிப்பு ஆவில் ஆரம்பித்து ஏ என்ற உச்சரிப்பில் முடியும். ஆங்கில ஃபோனிக்ஸில் ஏஇ என்ற வடிவமைப்பில் வரும். அதாவது அ மற்றும் ஏ உச்சரிப்பு கலந்து உள்ளது என்பதை குறிக்கும். உதாரணம் ஆஸ், பேங்க், பேனர், கேன். இது போன்ற உச்சரிப்புகளை நாம் ஆங்கில வார்த்தைகளை பேசும்போதும் படிக்கும்போதும் உற்று கவனித்தால் புரியும். ஆங்கில எழுத்து உச்சரிப்புக்கு இணையான தமிழ் உச்சரிப்புகளை பார்ப்போம். AEIOU அந்த உயிரெழுத்திற்கு இணையான தமிழ் உச்சரிப்புகள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. மெய்யெழுத்து கான்சனன்ஸுக்கு உரித்தான உச்சரிப்புகள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள உச்சரிப்புகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை பின்வரும் உதாரணங்களில் பார்க்கப் போகிறோம். உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து. உயிரெழுத்து மற்றும் மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்து உருவாகி இக்கு பிளஸ் ஆ ஈக்குவல் டு க. உதாரணம் கடவுள். இதுபோல தமிழ் மொழியில் ஆ முதல் அவ் வரை மெய்யெழுத்து இக்குடன் சேர்ந்து உருவாகும் உயிர்மை எழுத்துக்களை உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல ஆங்கிலத்தில் எப்படி எழுதுவது என்று ஒரு சில உதாரணம் பார்க்கலாம். ஜி இதற்குரிய ஆங்கில எழுத்து இக். ஏ இதற்குரிய உச்சரிப்பில் ஆ மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். க. ஸோ உதாரணம் கணேஷ். அடுத்த உதாரணம் பி. பிக்கு இணையான உச்சரிப்பு இப். ஈக்கு இணையான உச்சரிப்பில் ஏவை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். எனவே பே, பெல். அதற்கான தமிழ் அர்த்தம் மணி. அடுத்த எழுத்து கே. அதற்கிணையான உச்சரிப்பு இக். ஐ இதற்கு இணையான உச்சரிப்புகளில் நாம் ஐயை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். கை. எடுத்துக்காட்டு கைண்ட். அதற்கான அர்த்தம் அன்பான. சி இதற்கு இணையான உச்சரிப்பு இக். ஓ இதற்கு இணையான உச்சரிப்புகளில் நாம் ஓவை எடுத்துக்கொள்கிறோம். கோ, கோட். குறியீடு என்ற மீனிங் தமிழ் மொழியில். டி இட் அதற்கு இணையான தமிழ் உச்சரிப்பு. யு அதற்கு இணையான உச்சரிப்புகளில் யூ மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். டியூ, டியூப். அதனுடைய இணையான அர்த்தம் குழாய். ஸோ அதுபோல ஆங்கிலத்தின் வவ்வல்ஸ் எழுத்திற்கு உயிர் எழுத்திற்கு உள்ள பல உச்சரிப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஏ இந்த எழுத்திற்கு உள்ள உச்சரிப்பு ஒன்று. ஏ பேபி. அ அரைவல். ஆ ஆல்மைட்டி. ஆக்டிவ். இ என்ற ஆங்கில எழுத்து இஇஏ என்று
வெவ்வேறு உச்சரிப்புகள் வரும். அந்த உச்சரிப்பில் வரும் ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை உதாரணமாக பார்ப்போம். ஈவினிங், இ இங்கிலீஷ், ஏ எச். ஐ என்ற ஆங்கில எழுத்து ஐ இ என்று வெவ்வேறு உச்சரிப்புகளில் வரும். அந்த உச்சரிப்பில் வரும் ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை உதாரணமாக பார்ப்போம். ஐ என்ற எழுத்திற்கு ஐ என்ற உச்சரிப்பு ஐடியா, இ என்ற உச்சரிப்பில் இன்கம், ஓ என்ற ஆங்கில எழுத்து ஓ ஓ அ ஆ என்று வெவ்வேறு உச்சரிப்பில் வரும். அந்த உச்சரிப்பில் வரும் ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை உதாரணமாக பார்ப்போம். ஓ ஓ ஓஷன், ஓ ஒப்பீனியன். ஆ என்ற உச்சரிப்புக்கு அதர், ஆ என்ற உச்சரிப்புக்கு ஆஃபீஸ். யு என்ற ஆங்கில எழுத்து யு உ ஊ ஆ என்று வெவ்வேறு உச்சரிப்பில் வரும். அந்த உச்சரிப்பில் வரும் ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை உதாரணமாக பார்ப்போம். யு யு என்ற எழுத்தின் இணையான தமிழ் உச்சரிப்பு யு, யூஸ். உ புட், உ ஜூன், அ அன்லாக்.